ஆட்டுக்குட்டியானவன் ஜெயிப்பார். அவர் எப்படி ஜெயிப்பார்னா, ஆண்டோட பிள்ளைங்க அந்த காலகட்டத்தில் வல்லமையில் வேத வார்த்தையில் நம்பி ஆண்டோரை விசுவாசிக்கிறவங்க நிச்சயமாக அது கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஸ்பிரிச்சுவலே ஒன்று பார்த்தோன்னா அவங்க ஸ்டேபிளாக இருப்பாங்க, வேத வசனத்தில் நிலைத்திருப்பாங்க, ஆண்டோடைய வார்த்தையின்படி நடப்பாங்க. ஆனால் அந்த பிசாசுக்கு அடிமை ஆக மாட்டாங்க, பிசாசின் வலையில் சிக்க மாட்டாங்க. இது பிசாசு தான் பண்ணுது அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். ஏன்னா டிராகன் கிவ்ஸ் இட்ஸ் பவர்ஸ் டு தட் பீஸ்ட். ஸோ இந்த வலு சர்ப்பம் தான் அந்த பீஸ்ட்டுக்கு, அந்த கடைசி ராஜாவுக்கு, அந்த பயங்கரமான கொடூரமான அந்த ராஜாவுக்கு வல்லமை கொடுக்குது. அப்போ வல்லமை கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்குன்னா, ஊழியக்காரங்க அவங்கக்கிட்டேருந்து ஜெயம் பெறுறாங்க. எப்படி ஜெயம் பெறுறாங்கன்னா, தேவ வார்த்தையில் நிலைத்து நிற்கும்போது நம்ம ஜெயம் பெறுவோம். நிச்சயமாக அவனுடைய முத்திரையை வாங்க மாட்டோம், அவன் சொல்கிற காரியத்தில் நம்ம ஈடுபட மாட்டோம். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, முத்திரை வாங்குறவங்கெல்லாம் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள், அக்னிக்குள்ளாக தள்ளப்படுவார்கள், ஆண்டவர் அவங்கள விடமாட்டான், நியாயம் விசாரிப்பார் அப்படின்னு. முத்திரை வாங்குறவங்கள சொல்கிறார், முத்திரை வாங்காதவங்க கர்த்தருடைய கோபாக்னியிலேருந்து தப்பிப்பாங்க. ஆனால் இந்த பிசாசு அந்திகிறிஸ்தானவன், இந்த அந்திகிறிஸ்து எட்டாவது ராஜா வந்து பொல்லாத ராஜா, இவன் வந்து என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் கொண்டு போடுவான் என்று வேதம் தெளிவாக நமக்கு தெரியப்படுத்துகிறது. இப்போது இந்த நகரம் விழும்போது என்ன நடக்குதுன்னா, வெளிப்படுத்தல் 18:2 நம்ம பார்க்குறோம் பாபிலோனின் வீழ்ச்சியை நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தல் 18:10 ஒரு மணி நேரம் நியாய தீர்ப்பு நம்ம பார்த்தோம். 18:7 7 கோபக்கலசத்தின் நியாய தீர்ப்பு நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போது இந்த பாபிலோனின் வீழ்ச்சி இந்த நேரத்தில் 7 கோபக்கலசம் ஊற்றப்படும். அப்போது 7 கலசம் ஊற்றுவதற்கு முன்பதாக வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தா, அந்த நகரத்தில் உள்ளவங்க செல்வன் சருக்காய் வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவள் தன்னை மகிமைப்படுத்தி, 18:7 தான் சொல்லுது, அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்ல சருக்காய் வாழ்ந்த எவ்வளவோ அவ்வளோ வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். அப்போது த வே ஷி டார்மெண்டட் த ப்ராஃபிட் அண்ட் த வே ஷி லிவ்ட், காட் இஸ் பேயிங் த ப்ரைஸ் பேக் டு ஹர். அப்போ இவங்க பண்ணுற பாவத்தை நிமித்தம் ஆண்டவர் இவங்களுக்கு அவங்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். பரலோகத்தில் மகிழ்ச்சி, சபைக்கு வந்து மகிழ்ச்சி அடைகிறது. பாபிலோன் நகரத்தின் வீழ்ச்சி அடையும்போது சபை முழுமை ஆக்கப்படுகிறது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் சபை வந்து முழுமை அடைகிறது. வெளிப்படுத்தல் 19:7-8 நம்ம பார்க்கும்போது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கேட்டேன், சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. இங்கே பாருங்கள், இந்த வசனத்தில் என்ன சொல்கிறேன்னா, பரலோகத்தில் சந்தோஷப்படுறாங்க. பரலோகத்தில் சந்தோஷப்பட்டு சுத்தமும் மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்குறாங்க. அந்த பரிசுத்த வஸ்திரம் வந்து ஆண்டவர் வந்து சபைக்கு கொடுக்குறது. ஸ்பாட்லெஸ் சர்ச், பாவம் கரையற்ற சபை. இப்போ நம்ம ஜோஷுவாக்குள்ளது பார்த்தா, அவருடைய அழுகு வஸ்திரத்தை எடுத்து தூர போட்டு சுத்தமான வஸ்திரத்தை போர்த்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சுத்தமான வஸ்திரத்தை அவருக்கு அணிந்து விடுங்கன்னு சொல்கிறார். அப்போ அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்குறோம், ஆசாரியன் உள்ளே போகும்போது இந்த மெத்தட்லலாம் இதெல்லாம் அணிந்திருந்து தான் உள்ளே போகணும் அப்படின்ட்டு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துருந்தார் மோசே காலத்தில். ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு அர்த்தம் என்னென்னா, மெல்லிய வஸ்திரம் சுத்தமாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பரிசுத்தாவி ஊற்றப்படுகிறது, த பவர்ஃபுல் க்ளோத். ஏன்னா பரிசுத்தாவி ஊற்றப்பட்டால் தான் அந்த அபிஷேகத்தில் அந்த ஆடையை போடும்போது தான் இந்த பாவம் எல்லாத்தையும் ஆண்டவர் கழுவி எடுத்துடுறார். அதுக்கு அர்த்தம், பாவத்திலேருந்து நம்மளை மன்னித்து மீட்டெடுக்கணும். நம்ம பாவம் எதில் கழுவப்படுது, ஆட்டுக்குட்டின் ரத்தத்தில். ஆட்டுக்குட்டின் ரத்தத்தில் கழுவப்பட்டு நம்ம வஸ்திரம் சுத்தமாக்கப்படுகிறது. ஸோ கரையற்ற ஒரு வாழ்க்கையான நம்ம வழியில் ஆண்டவர் சபையை ஆயத்தப்படுத்தி அதிலேருந்து தேர்ந்தெடுக்கிறார். அதுவும் இல்லாமல் நம்ம இங்கே பார்க்குறோம், பேட்டில் பிட்வீன் பீஸ்ட் அண்ட் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் பீஸ்ட் இஸ் கேப்சர்ட் அண்ட் ஓவர் த்ரோன். யுத்தம் அந்த சத்ரு கூட நடக்குது. அதுதான் அந்த மிருகத்தின் கூட யுத்தம் நடந்து மிருகத்தை சிறைப்பிடித்து போடுறாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம் 8,
யுத்தம் சத்ரு. ஸோ இந்த எட்டாவது ராஜா என்ன பண்ணுறான்னா, இவன் தோற்று போகிறான், ஆட்டுக்குட்டியானவன் அவருடைய சேனைகளும் மற்றும் ஆட்டுக்குட்டியும் அவருடைய சேனைகளும் இந்த எட்டாவது ராஜா கூட ஃபைட் பண்ணி, எட்டாவது ராஜாவும் அவனுடைய ஆர்மிஸ் அப்படின்னு, ஆர்மிஸ் ஆஃப் அர்த், தெர் இஸ் அ கிரேட் வார் பிட்வீன் த ஆர்மிஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் த ஆர்மிஸ் ஆஃப் வேர்ல்டு. ஸோ த ஆர்மிஸ் ஆஃப் காட்லி அண்ட் த ஆர்மிஸ் ஆஃப் அன்காட்லி, இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுது. அந்த யுத்தத்தில் சாத்தான் தோற்று போவான். இங்கே நம்ம பார்க்குறோம் 19:13-14, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை, பல்லவத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இப்போது இந்த ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை போட்டிருக்கிறாரு, அதில் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவர் சேனைகள் பின்னாடியே வராங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. ஏன்னா ஜீசஸ் முன்னாடி வர்றாரு, பின்னாடி வந்து இந்த ஒரு கூட்டம் ஆர்மிஸ் ஆஃப் ஹெவன் ஆர் ஃபாலோயிங். ஸோ இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னா, இந்த பீஸ்ட்டை வந்து கேப்சர் பண்ணி ஓவர் த்ரோ பண்ணதுக்கு. இப்போது இந்த ஜெயம் எப்படி அண்டர் பெறார் தெரியுமா? ஆண்டவர் வந்து ஜெயம் எப்படி பெறாருன்னா, தெய்வ பிள்ளைகள் எப்படி உருவாக்கப்படுறாங்கன்னா, சாத்தா வந்து எல்லாத்தையும் அலக்கடிப்பான், ஹி வில் அஃப்ளிக்ட் ஆல் த பீப்புள் பை சிக் சின் அண்ட் கர்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து அவனுடைய கிஃப்ட்டு, இதெல்லாம் தேசத்தின் மேலே யார் மேலேயும் அவனால் வாதைகள் அனுப்ப முடியும், அவன் விருப்பப்படுறவங்க மேலே அந்த துக்கத்தை அனுப்ப முடியும். ஆண்டவர் ஏன்னா சாத்தானுக்கு அந்த பவரை கொடுத்துருக்காரு, கவுண்டர் ஃபீட் பவர். பட் என்ன நடக்குதுன்னா, இதுலேருந்து ஆண்டரை தேடி போகணும், உண்மையிலே ஆண்டரை தேடுறாங்க பாருங்கள். எந்த நபராக இருக்கட்டும், உண்மையிலே இந்த வாதை துக்கப்படுற நேரத்தில், காயப்படுற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு புத்தி தெளிவாக வரும், ஐயோ நம்ம ஆண்டரை தேடணும் அப்படின்ட்டு தேடி வரும்போது தான் ஏசப்பா அங்கே வந்து அவங்களுக்கு ஆறுதல் விடுதலையின் மருந்தை கொடுக்குறாரு. ஸோ அதுலேருந்து விடுவிக்கப்படுறாங்க. அவங்க விடுவிக்கப்படும் போது இவங்க இயேசுவின் பிள்ளைகளாக மாறுறாங்க. ஸோ மாறும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, சாத்தானால் மறுபடியும் அந்த பிள்ளைங்களை டிசப்டிவ் வழியில் கொண்டு போக முடியாது. ஹி கேனாட் டிசீவ் இஸ் சில்ட்ரன் ஆஃப் காட். ஏன்னா, ஏன் ஏமாற்ற முடியாதுன்னா, நமக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுப்பார். எப்படின்னா, இது பிசாசு, போய் பிசாசானவன் வந்து நம்மளை வஞ்சகம் பண்ணுறான், அவன் வந்து ஒரு திட்டம் தீட்டி அநேக மக்களை வந்து என்ன சொல்கிறான்னா, இப்போ ஏவாள்கிட்ட என்ன சொல்லணும்னா, சாகு வராதுன்னு சொன்னான், ஆனால் சாகு வந்தது, எல்லாருமே சத்து போனாங்க அந்த கனியை புசித்தோடனே. அப்போ பிசாசு பொய்யான வந்தான். ஏன்னா அனுதினம் நம்ம பார்க்குறோம், மில்லியன்ஸ் ஆஃப் சோல் ஹீஸ் டேக்கிங் இன் த ஹெல் ரேதர் தன் ஹெவன். ஸோ பிசாஸ் ஆனவனுக்கு அந்த வல்லமே ஆண்டர் கொடுத்துருக்குறாரு. நரகத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் சோல் அவன் கொண்டு போயிட்டே இருக்கான், டெய்லி கொண்டு போயிட்டே இருக்கான். பர்லோகத்தில் கொஞ்சம் பேர் தான் போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பாவ வழியில் மக்களை தூண்டி வைத்து அவனுடைய ஆளுகை கீழே வைத்திருக்கிறான். ஸோ பிசாஸ்னால் நீங்கள் வந்து டைரெக்ட் கான்ட் கோ அண்ட் சி ஹிம், யா திஸ் இஸ் த டெவில், பட் யூ கேன் சி த்ரூ ஹிஸ் ஃப்ரூட், சேட்டனிக் ஃப்ரூட்டால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதான் ஸ்பிரிச்சுவல் ரியல்மில் நம்ம பார்க்குறோம், அ பேட்டில் ஃபீல்ட் பிட்வீன் காட் அண்ட் காட்லி ஏஞ்சல் அண்ட் பிட்வீன் த சேட்டன். ஸோ நம்ம பார்க்குறோம் பேட்டில் ஃபீல்ட் பிட்வீன் காட் அண்ட் காட்ஸ் ஏஞ்சல் அண்ட் சேட்டன் அண்ட் ஹீஸ் ஃபாலன் ஏஞ்சல். ஸோ அதான் வெளிப்படுத்துறது 12 பார்க்குறோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள், வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. இப்போது வானத்தில் அவங்களுக்கு ஒரு பொசிஷனை கொடுத்துருக்காங்க, வானத்தில் யுத்தம் பண்ணி அங்கே தோற்று போயிடுறாங்க, அங்கேருந்து வலு சர்ப்பம் கீழே தள்ளப்படுது. அப்போது வலு சர்ப்பம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட யுத்தம் பண்ணுது, மெகாவேல் கூட யுத்தம் பண்ணுது, அங்கே பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் கூட யுத்தம் பண்ணுது, யுத்தம் பண்ணி தோற்று போகிறத நம்மால் பார்க்க முடியும். இந்த வசனத்தில் தோற்று போனோடனே என்ன ஆகுதுன்னா, கீழே தள்ள பண்ணோம். இப்போ ஒரு ஆத்மாவை காப்பாற்றணும்னா அங்கே பரலோகத்தில் ஒரு யுத்தம் நடக்கும். எப்போ அந்த ஆத்மா காக்கப்படும்னா, நீங்கள் பாவத்துலேருந்து மேற்கொள்ளும் போது தான் அங்கே வெற்றி கொண்டாடப்படும். ஸோ அதே மாதிரி தான் இந்த யுத்தத்தில் ஜெயம் வந்து கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு, கர்த்தருக்கு தான் ஜெயம், வானத்தில் உள்ள அந்த தேவதூதர்கள் ஜெயம். நவ் த சேட்டன் த சர்பன்ட் த டிராகன் இஸ் லூசிங் ஹிஸ் பவர் அண்ட் இஸ் த்ரோன் அவுட்
ஃப்ரம் ஹெவன். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த வலு சர்ப்பம் தோற்று போய் விழுந்த உடனே அவனை பிடிச்சி சிறையில் போடுறாங்க. வலு சர்ப்பத்துக்கு நியாய விசாரிப்பு வரல. ஏன்னா நம்ம இங்கே பார்க்கும்போது பீஸ்ட் அண்ட் இஸ் ஆர்மீஸ் வேர் கேப்சர்ட், ஃபால்ஸ் ப்ரொஃபெட் கேப்சர்ட் ஹூ பர்ஃபார்ம்ஸ் ஃபால்ஸ் சயின்ஸ் அண்ட் மண்டர்ஸ். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் அந்த மிருகமும் அவங்க கூட சேர்ந்து கள்ளத்தீர்க்கதரிசியும் பிடிபடுவார்கள். உயிர் உடனே ஆண்டவர் அக்கினி தீயில எடுத்து போடுவார்னு வேதவசனம் தெளிவாக சொல்லுது. ஸோ ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் அவங்கள நியாயம் விசாரிப்பார். ஸோ முதல் யுத்தத்தில் என்ன நடக்கும்னா, ஏசப்பா ஆர்மீஸ் ஆஃப் ஹெவன் கூட வரும்போது முதல்ல யுத்தம் பண்ணி இந்த பீஸ்ட்டை கேப்சர் பண்ணி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார். ஸோ பீஸ்டுடைய ஆட்சி அதோட முடிஞ்சுது. ஆனால் உலகம் அப்போவும் உலகம் இருக்குதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. ஏன்னா 1000 வருஷத்தில் சர்ச்சேஜ் ரெப்ரசன்ட் ஜீசஸ் வில் பி ரெய்னிங் வித் த சைன்ஸ். அவர் கழுவப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆண்டவுடைய தீர்க்கதரிசிகள், ஆண்டவுடைய பரிசுத்தவான்கள் கூட ஆளுகை செய்வார். ஸோ யார் யாருடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குதோ அவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க, ஆட்டுக்குட்டி கூட இருப்பாங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். சர்ச் அந்த நேரத்தில் தான் ராப்சர் முழுமை அடைந்து ஆட்டுக்குட்டி ஆண்டவர் கூட சேர்ந்து, ஏன்னா அங்கே ஜட்ஜ்மெண்ட் ஆகுது. 1000 இயர்ஸ் ஆஃப் ரெயின், மில்லேனியல் ரெயின் வீசி 1000 வருஷம் ஆளுகை. அந்த 1000 வருஷம் ஆளுகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும்போது ஆல் த சயின்ஸ் வில் பி வித் ஜீசஸ். ஹல்லேலூயா. தமிழ் ஆசிரியர் வெளிப்படுத்தல் 24, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்து உடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இப்போ இவங்கெல்லாம் யார்? அந்த பீஸ்டுக்குள்ள ஆளுகைக்குள்ளாக கட்டுப்படாதவர்கள். அப்போ இவங்க ரத்த சாட்சியாக மறிக்க வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு லா கொண்டு வருவான், என்ன சொல்லுவான், நான் சொல்கிறதை நீங்கள் செய்யணும், முத்திரை எடுங்க, முத்திரை எடுத்தால் தான் நீங்கள் வந்து எல்லா சலுகையும், முத்திரை எடுக்காதவங்கள ஜெயிலில் பிடிச்சி போடுறான். ஸோ பயங்கரமான கொடூரமான இந்த ராஜா வந்து இரக்கம் இல்லாத ராஜாவாக இருப்பான். இவன் வந்து மக்களை வந்து ரொம்ப வாதிப்பான். அதுவும் இல்லாமல் நம்ம இங்கே பார்க்குறோம் ஆண்டவுடைய பிள்ளைங்களை அவன் கடுமையாக வாதிப்பான். இந்த 1000 வருஷம் ஆளுகைக்கு இவங்க இப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். ஸோ இப்படிப்பட்டவங்க அதுலேருந்து தப்பிச்சு வந்தவங்க, அதுலேருந்து புத்தி தெளிந்தவங்க, அதுலேருந்து வேத வசனத்தை படித்து ஆராய்ந்து அதன் பிரகாரமாக வாழ்கிறவங்க, அதான் வேதவசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், த வைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் பட் த ஃபுல் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட்னு வசனத்தில் தெளிவாக சொல்லு. இந்த வைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். ஓ, இதுதான் நடக்க போகுது கடைசியாக, அப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நிச்சயமாக அங்கே போய் சேருவாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் டைமில் என்ன நடக்கும்னா, த ஜட்ஜ்மெண்ட் பிகின்ஸ் வித் ஆல் த பீப்புள். இந்த ஜட்ஜ்மெண்ட் நடக்கும்போது என்ன நடக்கும்னா, இந்த நியாய தீர்ப்பு முடியும் போது அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ரிவார்டே கொடுப்பார். ஒவ்வொருத்தருடைய கிரியைக்கு தக்க இப்போ ஒவ்வொருத்தர் நிற்பாங்க. அவங்க எவ்வளோ ஊழியத்துக்காக பட்டிருக்கிறாங்க பூமியில், ஊழியத்தின் நிமித்தம் என்னென்ன அவமானம், நிந்தை, இந்த பர்சிக்யூஷன் ஒரு பக்கம், அதுவும் இல்லாமல் ஊழியத்தை எந்த அளவுக்கு அவங்க உற்சாகமாக செயல்பட்டாங்க, ஆண்டவருக்காக அவங்க எவ்வளோ பாடுபட்டாங்க ஊழியத்தின் நிமித்தம். ஸோ இதெல்லாம் ஆண்டவர் மெஷர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு ரிவார்டை கொடுப்பார். ஸோ அவங்களுக்கு அந்த ஆண்டவர் வந்து பொக்கிஷத்தை கொடுப்பார், ட்ரெஷரை கொடுப்பார். அப்போ அது எல்லாமே அந்த நியாய தீர்ப்பில் அடங்கியிருக்குது. செலிப்ரேஷன் நம்ம பார்க்குறோம். வி சி த மேரேஜ் ஆஃப் அ லேம்ப் இஸ் ரெடி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ மேரேஜ் ஆஃப் அ லேம்ப் இஸ் ரெடின்னா, சபை வந்து எடுத்துக்கொள்ளப்படுற நேரம், சபை வந்து ஆட்டுக்குட்டியானவர் கூட சேர்கிற நேரம். ஸோ எல்லா விதமான சபையிலேருந்து ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை தேர்ந்து எடுத்துருவார். ஸோ தேர்ந்தெடுக்கப்படுதான் மேரேஜ் சப்பர் ஆஃப் லேம். தென் நவ் ஹூ இஸ் இன்வைட்டட், ஹூஸ் நேம் இஸ் ரிட்டன் இன் த புக் ஆஃப் லேம். ஸோ யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்குமோ அவங்க தான் அங்கே பங்கு பெறுவார்கள். ஹல்லேலூயா. ஸோ இப்படியாக தான் அந்த பெரிய விலை உயர்ந்த இடம் சிங்காசனம், அதில் அவங்க வந்து ஆளுகை செய்யும் போது நியாயம் விசாரிக்கப்படுவாங்க. ஆனால் அது வரைக்கும் பூமியில் என்ன நடக்கும், பூமியில் வந்து மக்கள் இருப்பாங்க, பூமியில் வந்து அழிவு நடக்காதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. இதை நம்ம பார்க்குறோம் வெளிப்படுத்தல் 20:1-8, 7-9. தென் நம்ம இங்கே பார்க்குறோம் சாத்தா என்ன
பண்ணப்படுவான். வலு சர்ப்பத்தை தூக்கி நரகத்தில் போட்டுருவார். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். பாருங்கள், வானத்திலிருந்து சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு வர்றாரு. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இப்போ பாருங்கள், ஆண்டவுடைய ஒரு தேவதூதனுக்கு அதிகாரம் இருக்குது. அது தேவதூதன் எந்த தேவதூதனுக்கு அதிகாரம் இருக்குன்னா நிச்சயமாக மெகாவேல் தேவதூதனுக்கு தான் அதிகாரம் இருக்கும். அவர் பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, அதை தூக்கி உள்ளே போட்டு முத்திரையை போட்டார், வெளியே வராத அப்படின்ட்டு. 1000 வருஷம் ஆளுகை நடக்கும்போது சாத்தா என்ன பண்ணுவான், அவன் நரகத்துக்குள்ளாக தான் இருப்பான், உயிரோடு தான் இருப்பான், அவனுக்கு நியாயம் இன்னும் கொடுக்கப்படலை. ஸோ இந்த 1000 வருஷம் ஆளுகைக்கு பிறகு தான் அவன் எழும்புவான். அதுதான் என்ன சொல்லப்பட்டது பாருங்கள், 3வது வசனம், அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். பாருங்கள், அந்த 1000 வருஷம் முடிஞ்ச உடனே யார் விடுதலை ஆகிறா, இந்த வலு சர்ப்பம் விடுதலை ஆகுதுன்னு ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுறாரு. எங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறாரு, ஹெல்லிலேருந்து வெளியே வருது, நரகத்துலேருந்து வெளியே வருது. அதுதான் வெளிப்படுத்தல் 27-9 நம்ம பார்க்குறோம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசையில் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மகாகையும் மோசம் போக்கும் படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடல்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவைகளை பட்சித்து போட்டது. அப்போ இந்த 1000 வருஷம் ஆளுகையில் பிசாஸ் என்னும் சொல்லப்படுகிற அந்த பாம்பு வந்து உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே அவன் விடப்படும் போது தான் வந்து என்ன பண்ண போகிறான், மக்களை ஏமாத்துவான் மீண்டும். அந்த நேரத்தில் வந்து யார் இருக்க மாட்டாங்க, பீஸ்ட் இருக்காது, கள்ள தீர்க்கதரிசி இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க பவர் முடிஞ்சு போச்சு. அப்போ இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, 4 திசையில் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு 4 திசைகளில் இருக்கு. அப்போ மவுண்டெயின்ஸ் போகும், ஐலண்ட்ஸ் போகும், ஒரு சில இடங்களை ஆண்டவர் அழித்து போடுவார், ஆனால் முழுமையாக அழிக்க மாட்டார். ஒரு சில விக்கிரகம் வணங்குகிற தேசங்கள் கூட இருக்கும் அதில். அப்போ இப்படிப்பட்ட 4 திசைகளிலும் இருக்கிற பூமியில் இருக்கிற அந்த தேசங்கள் இருக்கும். அந்த தேசங்கள் இருக்கும்போது கடைசியாக தான் அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. எங்கன்னா ஜெருசலேமில் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அவனை இல்லாமல் ஆக்கி போடுவார். இப்போ ஏன்னா அந் தேவனுடைய ஹோலி டெம்பிளில் கை வைக்கும்போது ஆண்டவர் என்ன முன்னும் இல்லாமல் அழித்து போடுவார். அதுதான் நம்ம பார்க்குறோம், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சர்பன். எப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா, ஆட்களை கூட்டுவான், அவனுக்காக ஆட்களை சேகரிப்பான். சேகரிக்கும் போது எல்லாரையும் கூட்டாத காக் அண்ட் மேகாக்னா, ஆக்சுவலி இட் இஸ் ரஷ்யா. ஸோ இந்த ரஷ்யா தேசமும் அதில் பங்கு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ வலு சர்ப்பம்னு நம்ம பார்த்தா முக்கியமாக சீனாவாக தான் இருக்க முடியும். ஸோ இந்த தேசங்கள் வந்து மறுபடியும் எழும்பி என்ன பண்ணுன்னா, அட்டாக் பண்ணும், இன்வேட் பண்ணும். ஸோ இன்வேட் பண்ணும்போது நேராக அங்கே நிறைய ஆர்மிஸோடு வருவாங்க. ஒரு ஒரு வேதாகமத்தில் எழுதப்பட்டபடி லோக்கஸ்ட் எப்படி கேதர் ஆகும், ஒரு வெட்டுக்கிளிகள் எப்படி சேருப்போம், அதை போல் மணலை போல் வந்து திரளானவர்கள் போய் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா, ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் அவருடைய அக்னி வந்து எல்லாத்தையும் பட்சித்து போடும். அது நம்ம பார்க்குறோம் வெளிப்படுத்தல் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசி இருக்கிற இடமாகிய அக்னி கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். ஹாலேலூயா. ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம் என்ன நடக்குது, வலு சர்ப்பத்துக்குள்ள ஆட்சி முடியுது. எப்போ அங்கே போய் அட்டாக் பண்ணும்போது அவனுடைய அவன் சிறைப்பிடிக்கப்பட்டான். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அடிக்க மாட்டார். ஸோ அந்த பாம்பு பிசாசு அவனை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அப்படியே தூக்கி கள்ள தீர்க்கதரிசி அதுவும் இல்லாமல் அந்த மிருகம் 8வது ராஜா மோசம் போக்குன அந்த 8வது ராஜா கூடவே உயிரோடு அந்த அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள். இரவும் பகலும் சதா காலங்களிலும் நரகத்தில் பாதிக்கப்படுவார்கள். ஸோ இந்த முத்திரை வாங்குறவங்களும் நரகத்துக்கு போவாங்க, முத்திரை கொடுக்குற அந்த பிசாசும் நரகத்துக்கு தள்ளப்படும். பிதாவானவர் அங்கே நியாயம் விசாரிக்கிறார். அதற்கப்புறம் வேதாகமத்தில் எழுதியிருக்குது ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். அந்த ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும் போது அவனவன் செய்த கிரியைக்கு அப்புறம் நியாயம் விசாரிக்கப்படும். அதுதான் வேதாகமத்தில் சொல்லப்படுது, த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். ஸோ கடைசியாக நடக்க போகிறது நியாய விசாரிப்பு தான். பட் அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். அதனால் ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் ஆயத்தப்படுங்க, ஆண்டவரை துதிங்க, தேடுங்க. இந்த கடைசி காலத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தப்படுங்க. சபைக்கு எல்லோரும் போகிறோம், நம்ம நிறைய பேர் போகிறோம் சபைக்கு, ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியாது. நம்ம எதுக்காக
சபைக்கு போகிறோனே நிறைய பேருக்கு தெரியாது. சபைக்கு போய் நம்ம இந்த ஞானம் பெற்றுக்கொண்டாலும் ஒரு சிலருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இது கதை அப்படின்ட்டு. இட்ஸ் அ ரியல், இது கதை இல்லை, இது உண்மையான சம்பவம் நடக்க போகுது. வேதாமத்தின்படி முக்கவாசி தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்த நிகழ்வுகள், பிதாவானவர் மறுபடியும் நியாயம் விசாரிப்பார். இந்த பூமி கடைசியாக அழிவுக்கு போய்கொண்டு இருக்குது. ஸோ தயவுசெய்து உங்கள் ஃபேமிலியில் யாராவது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ஆண்டவர் அறியாதவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் அவங்களை தொடுவார்கள். அதுவும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி கடைசி காலத்தில் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட்டு இருக்கணும். அப்போ தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். எளிது, இட்ஸ் வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். அவரால் எழுதவும் முடியும் ஜீவ புஸ்தகத்தில் பெயரை, அவரால் கிறுக்கி போடவும் முடியும். ஆகவே நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, விருப்பத்தின்படி, அவர் வார்த்தையின்படி இந்த பூமியில் அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் பல்லவ ராஜ்யத்தில் சதா காலங்களிலும் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த அதே தோட்டத்தில் நாம் அனைவரும் பிரவேசிக்க ஆண்டவர் வழியை திறந்து கொடுப்பார். அப்போது அங்கே அழுகை இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, ஒரு கஷ்டமும் இருக்காது. ஆனால் நரகத்துலேயோ வாதை, அக்னிதி, ஓய்வே கிடையாது. அந்த அக்னிதியில் அநேக ஆத்மாக்கள் ஆண்டவர் மறுபடியும் அவங்கள வாதிப்பார். இரவும் பகலும் சதா காலங்களிலும் வேதவசனம் தெளிவாக நமக்கு சொல்லுது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி போகாதீங்க. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாக நாம் அனைவரும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாகவே இருப்போம். பரலோக ராஜ்யத்தில் நம்ம பேர் எழுதப்படும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா ஃபாதர், ஐ ப்ரே ஃபார் ஆல் ஆஃப் தம் தோஸ் ஆர் வாட்சிங். இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாவருக்காகவும் நான் துதிக்கிறேன். தகப்பனை ஸ்தோத்திரம் செய்கிறேன் நமக்கு. அப்பா, இங்கே இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களை தொடுங்க. உலகத்தில் கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவங்கள் அறிந்து ஆண்டவரே, இன்னும் அதிகமாக சபை ஜெபிக்க நீர் உதவி செய்யுங்க. இன்னும் அதிக பலத்துடனே, ஸ்ட்ரென்த்துடனே ஜெபிக்கணும். இன்னும் ஆண்டவரை தேடணும். என்னுடைய பெயரும் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்படணும் அப்படின்னு ஆண்டவரே நீ அவர்கள்ட்ட பேசுங்க. அவர்கள் மாற்றப்பட வேண்டும். அதுவும் இல்லாமல் இந்த ஆண்டவரே ஜெபத்தில் வராதவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களெல்லாம் ஆயத்தப்படுத்துங்க. இந்த வேத வசனத்தை படிக்கும்போது ஆண்டவருடைய ஆண்டவரே நீங்கள் அவர்களை மாற்றுங்க, ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதுவும் இல்லாமல் ஆண்டவருக்கு உண்மையான பிள்ளைகளாக வாழ உதவி செய்யுங்க. பழைய வாழ்க்கையிலேருந்து இவர்களுக்கு திருப்பு முனையை கொடுங்க. ஒரு புதிய வாழ்க்கைக்கு இவர்கள் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. பாவத்தில் சிக்கி இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு விடுதலை கொடுங்க. கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலத்த பாதுகாப்பு நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஏழு வாதைகள் பூமியில் ஊற்றப்படுகிற நேரத்திலையும் கூட உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுவும் இல்லாமல் அந்திகிறிஸ்தின் முத்திரைக்கு இவர்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நரகத்தில் வாதிக்கப்படாதபடிக்கு உங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் எல்லாம் இடம்பெற நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசிட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துங்க. அவங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் தகப்பன. அப்பா, சபைக்கு ஒரு சுத்திகரிப்பு கொடுங்க ஆண்டவரே. சபைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் நிறைய பேர் எழும்பணும், பிரகாசிக்கணும், ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சேனையாக மாறணும் ஆண்டவரே, போர் சேவகர்களாக மாறணும் ஆண்டவரே. ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனே. இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே நீர் அநேகர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டுருக்கிறவங்க யாவருக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உங்களுடைய கரம் பாய்ந்து செல்லட்டும். அவங்களுக்கு இருக்கிற கட்டிகள் மறையட்டும். அவர்களுக்கு இருக்கிற காய்ச்சல் மறையட்டும். அவர்களுக்கு இருக்கிற பலவீனம் சோர்வு அகற்றி போடுங்க. கோல்டு, கஃபு, சளி, இருமல் இதெல்லாம் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. அதுவும் இல்லாமல் செஸ்டில் இருக்கிற நோய்கள் ஆண்டவரே, அந்த
லங்ஸில் இருக்க வியாதிகள் குணமடையட்டும் ஆண்டவரே. சுவாச குழாய் விரிவடையட்டும். சுவாசத்தில் இருக்கிற பலவிதமான நோய்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. சப்பா அவங்களுடைய அஸ்தமா வீசிங்கெல்லாம் குணப்படுத்துங்க ஆண்டவரே. கொப்பளங்கள் மறையட்டும், கேன்சர் மறையட்டும், டியூமர் மறையட்டும் தகப்பனே ஆண்டவரே. கல் கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறது மறையட்டும் ஆண்டவரே. அப்பா டயாலிசிஸில் போகிறவங்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய ஹீலிங்கும் கொடுங்க. அப்பா ஆண்டவரே படுக்கையிலே படுத்து கிடக்கிறவங்களுக்கு ஒரு புது பலனை கொடுங்க. மறுபடி எழும்பி நடக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுங்க தகப்பனே. அதுவும் இல்லாமல் சோர்வு பலவீனம் அடைந்து போகிறாங்க சாபத்து நிமித்தம் ஆண்டவரே. மாந்திரிகத்தின் நிமித்தம் அந்த குடும்பத்தில் ஒரு செழிப்பில்ல. வறட்சி வறட்சி வறட்சி. பிசாசின் கிரியைகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும் இந்த நிமிஷமே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற இந்த இருட்டின் அதிகாரத்தை உடை தெரிவீராக ஆண்டவரே. சிலுவையிலே ஆண்டவரே வைக்கிறேன் தகப்பனே. ஒரு பெரிய வழிகளை உண்டாக்குங்க ஆண்டவரே. சத்ருவை கவிழ்த்து போடுவீராக ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, சந்தோஷத்தை கட்டளடுங்க. சாபம் எடுத்து போட்டு ஆண்டவரே ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளடுங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.